நான் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன். தயவு செய்து சாப்பாட்டு நேரம் வீட்டுக்கு போனா இன்னொரு அரை நேரத்தில் சாப்பாடு ரெடியாயிடும். அப்போ நான் சொன்ன பிறகு நீங்கள் போகலாம். இன்னும் ஐயா தான் கஷ்டப்பட்டு இருக்கு. அதனால் தயவுசெய்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்க. அதாவது நமது ஏழாம் ஆண்டு விழாவுக்கு இவ்வளவு கூட்டம் அளவு நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மிகவும் நல்ல முறையிலேயே இதனுடன் பல உதவி செய்து அந்த கூட்டத்தை மிக நல்லா நடத்தி கொடுத்ததுக்கு என்னுடைய முதற்கான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல மூத்த குடிமக்கள் நல்லா இருக்கும் கூட்டமைப்பானது ஆறு ஏழு ஆண்டுகள் நிறைவேற்றால் நடந்து கொண்டிருப்பதை மகிழ்ச்சியோடு சுமார் 100 அல்லது 150 உறுப்பினர்களுடன் இந்த அமைப்பானது இப்பொழுது சுமார் 2300 உறுப்பினர்களுக்கு மேல் இப்பொழுது இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது உறுப்பினர் அனைவருக்கும் இப்பொழுது உடை கொடுத்துருவோம். அந்த உடை கொடுத்து உடைவளர் என்ற பெயரை நமது அமைப்பானது உங்களுடைய கரவொலி மூலம் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் அந்த பெரிய கரவொலி கொடுத்துருக்கோம். ஏன்னாங்க உடைவளர் என்ற பெயர் எடுக்கிறது நம்ம சாதாரண காரியம் இல்லை. நம்ம உடை கொடுத்து அத்தனை பேருக்கும் நம்ம உடைவளர் நமது அமைப்புக்கு உடைவளர் என்ற பெயரை கொடுத்து நமக்கு நிலைத்திருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன். நமது அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து நமது செயலாளர் அவர்கள் ஆண்டறிக்கை விவரமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அதனால் நமது ஆண்டறிக்கை அமைப்பை பற்றி மேற்கொள்ள நான் எதுவும் சொல்ல வேண்டும். இவ்வளவு இருக்கும் நமது அமைப்புக்கு நிரந்தரமாக போகிற இடம் இல்லாதது வருத்தமாக உள்ளது. நமக்கிடம் ஒரு இடம் கிடையாது. அதான் கஷ்டமா இருக்கு. அதுக்காக நம்ம அமைப்புக்கு ஒரு இடத்தை அதாவது நம்முடைய நமது அமைப்புக்கு ஒரு இடத்தை ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆட்சியாளர் நமது வந்து சார் ஆட்சியருமா இன்னைக்கு வரலாறு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் வரல. அவர் சொல்லி தான் நேரடியாக நாங்கள் கேட்டுக்கலாம்னு பார்த்தோம். ஆனால் அவர் வரதுனால நமக்குன்னு ஒரு இடம் குறிப்பிடத்துக்கு குறிப்பிடத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எழுந்திருக்கிறோம். இருந்தாலும் நாளை மறுநாள் நம்ம எல்லாம் போய் அந்த சார் ஆட்சியரை பார்த்து நமக்கு ஒரு இடம் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் என்னுடைய மரம் எடுத்துக்கிட்டே இந்த உயிரிழப்பை பற்றி ஒரு சிறப்பான பாடல். அதாவது முதியோர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இது நமக்கு நல்ல செய்தி. நல்ல செய்தியாக இருந்தாலும் இளைஞர்களுக்கு இளைஞர்களும் இதை வந்து நல்ல செய்தியாக எடுத்துக்கணும். ஏன்னா இருக்கிறதுக்கு நம்மளுடைய முதியோர்களாக எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிருக்கு. இந்திய மக்கள் தொகையில் முதியோர்களின் சதவீதம் 12.5% 2026 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எட்டு இந்தியாவில் 2019 அறிக்கையில் இந்தியாவோ நரேஷ் ராமியை சந்திக்க உள்ளது என வைத்து அவர்களுக்கு விரும்பியிருக்கிறார்கள். இந்திய மாநிலங்களின் முதியோர்களின் சதவீதம் அதாவது கேரளாவில் அதிகமாக முதியோர்களோட கேரளாவில் அதிகம் 13% முதியோருடன் கேரளா முதல் இடத்திலும் இமாச்சல பிரதேசம் 11% முதியோருடன் 2nd இடத்திலும் தமிழகம் சுமார் 10% முதியோருடன் 3rd இடத்திலும் அதாவது மொத்த முதியோர்களின் எண்ணிக்கை 60 லட்சம் முதியோர்களுக்கு உண்டு. நம்ம தமிழகம் 3rd இடத்தில் இருக்கிறது. முதியோர்களின் பெரும்பான்மையினர் வறுமையில் உடல்நலக்குறைவுடன் புறக்கணிப்பு மற்றும் ஏற்று பேச்சுக்களை எதிர்கொண்டு வாழ்கின்றனர். ஏறக்குறைய 71% முதியோர்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர். இவர்களில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் விதவைகள். முதியோர் பலரும் முதியோர் இடங்களில் இருக்க விரும்புவதில்லை. வீட்டாளருடன் இருக்கவே விரும்புகின்றனர். பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேலை தேடி செல்லும் இளம் குடும்ப உறுப்பினர்களுக்கு முதியோர்கள் ஒரு பாரமாகவே இருக்கிறார்கள். முதியோர்களுக்கு ஒரு பாரமாக இருக்கிறது. இந்த பாரத்தை குறைத்தால் முதியோர்கள் இல்லை இல்லைகளை நாட்டு இந்திய மாநிலங்களில் தமிழகத்தில்தான் அரசு உதவி பெறும் 80 முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன. அரசு மருத்துவமனைகளில் முதியோர் சிகிச்சைக்காக மாவட்டத்திற்கு 10 படுக்கைகள் ஒதுக்க வேண்டும் என்று முதியோர்களுக்கான தேசிய மருத்துவ சேவை திட்டம் N.V.சம் பரிந்துரைக்கிறது. ஆனால் 14 மாநிலங்களில் முதியோர் சிகிச்சைக்கு படுக்கை ஏதும் ஒதுக்கப்படவில்லை என்று N.V.சம் அறிக்கை கூறுகிறது. முதியோர்களை கைவிடும் ஆசிரியர்களுக்கு 6 மாதம் சிகிச்சைத்தையும் பெற்றவர்களிடத்திற்கு பெறப்பட்ட சொத்துக்களை திரும்ப ஒப்படைக்கவும் சட்டம் வகை செய்கிறது. ஆனால் தங்கள் பிள்ளைகள் மீது புகார்கள் அளிக்க பெற்றோர்கள் மிக குறைவு. காரணம் மாசம் இருக்கிறது. இந்த இடத்துல முடிவு சொல்றேன்.
நம்ம பாட்டு பேசினாருங்க அது வந்து பாட்டு மிக வயசான மரியாதை அவருடைய சொத்துக்களுடைய பிள்ளைகள் கேள்வி வைத்து இருந்தார். ஆனா அந்த பிள்ளைங்க அவருக்கு அந்த சொத்து கொடுக்கல. இதுக்காக